ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாயிண்ட் டு பாயிண்ட் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர் திரு தர்மா தேஜா அவர்கள் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மிடையே வந்திருக்கார். இவர் வந்து பல திறமைகளை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடியவர். சவுத் கொரியாவில் நடந்த ஏசியன் கேம்ல 2 கோல்டு மெடல் 1 பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி யோகா டீம் கேப்டனும் கூட இவரு. அது இல்லாம ஸ்டேட் லெவல்ல கிக் பாக்ஸிங்ல 골드 மெடல் வாங்கியிருக்காரு. அது இல்லாம எம்எஸ்சி யோகா படிச்சிருக்காரு. வணக்கம் திரு தேஜா சார். அவர் நேஷனல் மீட்டுக்கு நம்ம எப்படி போய் அட்டன் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் மீட் போறது நேரம் நேஷனல் போக முடியாது சார். டிஸ்ட்ரிக் ஸ்டேட் அவங்களோட ஃபெடரேஷன் அத்தனை மீட் விஷயமா தான் வந்து இந்த நேஷனல் மீட் எல்லாமே கொடுப்பாங்க. இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம போய் எங்க எங்க இந்த மீட் எங்க நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க சார்? டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்கூல் லெவல் எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க சார். அதுக்கப்புறமா முக்கியமான மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் டிகிரி ஹோல்டர் இருக்காங்களோ, எம்எஸ்சி முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க, அது மாதிரி யாரும் ரொம்ப நாலேஜா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சர்க்கிள் ஆரம்பிச்சிருவாங்க சார். பியூர்லி கவர்மெண்ட்னால வந்து ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் எல்லாருக்கும் கரெக்டா ப்ரொசீஜரா வந்து மெயில் அனுப்புவாங்க, எல்லாமே அனுப்புவாங்க சார். இப்படிதான் எல்லாருக்குமே தெரியும். அவங்க போய் ஸ்கூல் லெவல் ஸ்கூல் பசங்க இருந்தா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப வெளியில இருக்கிறவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு மாதிரியான மாஸ்டர் மூலமா தகவல் தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததா அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல கலந்துக்குவாங்க, அதுக்கப்புறமா ஸ்டேட்ல கலந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபெடரேஷன். அதுக்கு இப்ப ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கு தனித்தனி ஃபெடரேஷன் இருக்குங்களா? ஓ, அந்த இப்ப யோகானா யோகாக்கு தனி ஃபெடரேஷன் இருக்கு. அந்த ஃபெடரேஷன்ல அவங்க செலக்ட் பண்ணி அவங்கதான் வந்து நேஷனல்ல நம்மள ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். பரவலா இருக்க லேடிஸ் பிரச்சனை பிசிஓடி, பிசிஓ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பிசிஓடி பிசிஓடி அப்படின்னா மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிசிஓடி பிசிஓ இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆஃப்டர் கன்சர்ன் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஜென்ஸ்க்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும், அப்புறமா அவங்களுக்கு வந்து விந்தன குறைபாடு இருக்கும். எல்லாத்துக்குமே யோகா இருக்கு சார். இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி சட்டெல்லாம் நடக்காது, டேக் டைம்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கும், ஆனா முழுமையா சரி பண்ணிடும். இது வந்து நம்ம வியாதின்னு சொல்றது, இது டிசார்டர், டிசீஸ் அப்படின்னா அது ஒரு நோயாகிடும், இது டிசார்டர். அது உடம்புல சரியில்லாம இருக்கு, அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தன்மை சேர்ந்து 1, 2, 3 வந்து ஆர்டர்ல இருக்கு. சில டைம்ல நம்ம ஆர்டர் மாறி இருக்கும், அந்த ஆர்டர் சரிபடுத்தோம் அப்படின்னா அது நோயே கிடையாதுல்ல, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நமக்கு இருக்காங்க. அப்போ இது நோயை சரி பண்ண முடியாது, டிசார்டர் நம்ம உடம்புல இருக்கிற டிசார்டரை சரி பண்ண முடியாது. நான் டிசீஸ்லயே சொல்ல வரல, டிசார்டர் சொல்ல வரேன். இப்ப தைராய்டு ஏன் அப்படின்னா கிளான்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகுதுனா தைராய்டு வரும். இந்த கிளான்ஸ் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாயிடுச்சுல, ஒரு ஒரு விஷயம் மாறி இருக்கனா சரிப்படுத்தா சரியாயிடுச்சுல, டிசீஸ் சொல்ல டிசார்டர் சொல்ல எல்லாத்தையும். அதான் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா தைராய்டு இந்த மாதிரி ஒரு சில மெடிசன் ப்ராப்ளம் கூட சொன்னீங்க, இந்த ப்ராப்ளம் மட்டும் தான் யோகாவில சரி பண்ண முடியும், இன்னும் நிறைய ப்ராப்ளம் நிறைய இருக்கு சார். சுகர் இருக்கு, சுகர் கொடுவா, டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கு, இன்சுலின் எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளே நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான என்ன எக்ஸசைஸ் தான், இப்ப புஜங்காசனா, அர்த்த சக்கர ஆசனா, உஷ்டராசனா, சில பேசிக் ஆசனா இருக்கேன். அட்வான்ஸ்டா போகணுன்ற அவசியமே கிடையாது, பேசிக் ஆசனா தான் எல்லாத்துக்குமே, பேசிக் தான். பேஸ்டாக இருந்தா எல்லாமே சரியா இருக்கணும் இல்லையா, அந்த அடித்தளம் கரெக்டா வச்சோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். இங்க 7 சக்ரா சொல்லுவாங்க, 7 மெயின் கிளான்ஸ். 7 சக்ரா 7 மெயின் கிளான்ஸ் அப்படினா ஸ்டார்டிங்ல இருக்கணும், மூலதாரா, சுவயசனா, மணிப்புரா, அனந்தக, விசுத்தி, ஆகன, சராசரா. இதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான 7 கிளான்ஸ், வெரிமிய கிளான், அட்ரினல் கிளான், பான்க்ரியாஸ் கிளான், தைமஸ் கிளான், தைராய்டு கிளான், பிட்யூட்டரி, பினல். இந்த 7 கிளான் தான் அவங்க 7 சக்ரான்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க பாடி இருக்கிறது தான், அழகா செயல்படும், அழகா செயல்படும், அவ்வளவு அருமையா இருக்கும். யோகாக்கும் மத்த ஸ்போர்ட், மத்த ஸ்போர்ட்லயும் பண்ணலாம், எல்லா ஸ்போர்ட்லயுமே வந்து சக்கர ஆக்டிவ் ஆகும், ஏன்னா பிசிக்கலா தான் எல்லாமே ஆகுது, ஆக்டிவ் ஆகும். ஆனா யோகா எப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். அப்போ நீங்க சொல்றபடி யோகாவை மட்டும் செஞ்சு இந்த கிளான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி யாருக்காவது சுகர் கண்ட்ரோல் ஆன மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ்ல இருக்கா? இருக்காங்க சார், எங்க சீனியர்ஸ் வந்து இப்ப எங்கிட்ட வராங்க வந்து பான்க்ரியா, அதாவது சாரி பிசிஓடி வந்து
அது ரெக்கார்ட் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த ஒரு மெடிசன்னாலும் அதுக்கு ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்போ யோகா வந்து ஒரு டிசீஸை சரி பண்ணுதுன்னு சொல்றீங்க, இப்போ இதனால என்ன சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா? யோகா பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸ் கியூர் ஆகுதுன்னா என்ன டிசீஸ் வராது சார். ஒரு குருவோட கரெக்டான ஆலோசனை இல்ல இல்ல அப்படின்னா நம்ம தேவையான சத்தரைய தனியா பண்றோம். அது என்ன சொன்னா கான்ட்ராஇண்டிகேஷன் சொல்லுவாங்க. கான்ட்ராஇண்டிகேஷன் சொல்லுவாங்க. கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் அப்படின்னா யாரு பண்ணலாம் யாரு பண்ணக்கூடாது. அம்மா இது பண்ணா இது பண்ணணும்ன்ற சில விதிமுறைகள் இங்க இருக்கு. இப்ப நம்ம யூடியூப் பாத்து நடக்கிறாங்க. யூடியூப்ல அவங்க சொல்றாங்க எல்லாருக்கும் பொதுவா இது யூனிவர்சல் தானே. இது யோகா வந்து எந்த மதத்துக்கு சார்ந்ததே கிடையாது. ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா இதுல வர மந்த்ராஸ் தான், நம்ம ஓம் சொல்ற மந்திரா இருக்குல்ல, இது மூணு வார்த்தையோட உச்சரிப்பு தான் ஆ உ இம். இந்த ஆ ஓம் என்னன்னு பார்த்தோம்னா பிரபஞ்ச இயக்கத்துக்கான சட்டமே இதான் சொல்றாங்க. இது நானும் சொல்ல இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்ல நாசா நம்ம காதல கேட்கிற சத்தங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம காதல கேட்க முடியும். அது கீழே இருக்கிறது கேட்க முடியாது, அதுக்கு மேல இருக்க முடியாது கண்டிப்பா. ஆனா இந்த பிரபல் சக்தி என்ன பண்றது அப்படின்னா சத்தத்தை நம்ம கேட்க முடியாது, சத்தத்தை தருது. அது என்ன அப்படின்னா இந்த 2000 மேல இருக்கீங்க, 20,000 மேல இருக்கியா, அது நம்ம கேட்க முடியாது. அந்த வடிவத்தை என்ன பண்றா இவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா ஒரு செயல் மேல கரெக்டா கவனிக்கலாம். சாப்பிட்றத ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், கட் பண்றாரு ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த நேரம் பக்கத்துல ஒரு பாம்பு போட்டா கூட தெரியாது. அப்ப அந்த மீசை கட் பண்றது கூட ஒரு தியானம் தான் சார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு புரூஸ்லி தெரியும், எவ்வளவு பேர் ஆளாரு. ஆமா, அவரு ரன்னிங் மோட் வரா, காலைல ஜாக் பண்ணுவாரா, அவரு ஜாக் பண்றத தியானம் அப்படின்றாங்க. உடம்புக்கு நல்லது சார். இப்ப யோகா வந்து ராஜயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம், கர்ம யோகம், நாலு விதமான யோகம் சொல்றாங்க. ஹத யோகம் அஞ்சு இருக்கு. ஹத யோகம், ஹத யோகம் என்னன்னா எல்லாத்தோட கூட்டம் தான் எட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சதுதான் மத்த யோகா. இது எல்லாமே ஒரே யோகம், அது யோகான்னு சொல்லுவாங்க. இது பண்ண அப்புறம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் யோகா பண்ணாங்க இல்லையா, இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். சார் இப்ப ஃபாரின்ல அப்படின்னா அந்த பேபி யோகா நடத்துறாங்க. எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை, அதாவது தவிர குழந்தை என்ன பண்ணுவாங்க, விட்டுவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுதோ அதை பார்த்து இவங்க பண்றாங்க. பேபி மாஸ்டர்னு சொல்றாங்க. பேபி மாஸ்டர் பேபியை மாஸ்டர் ஆக்கிட்டு குழந்தை தவிர்த்தெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க பண்ற எல்லா பிளெக்சிபிலிட்டியும் ஸ்ட்ரென்த் நம்ம தான் கிடைக்கும். செஸ் பஸ்டரும் சொல்லலாம், பிசிக்கலாவும் ஃபிட்னஸா இருக்கிறோம், ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே இருக்கு. கிக் பாக்ஸராகவும் இருக்கீங்க. இப்ப யோகாவுக்கும் கிக் பாக்ஸிங்க்கும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் டிஃபரெண்டா இல்ல ரெண்டோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கோயின்சைட் ஆகுதுங்களா சார்? கிக் பாக்ஸிங்க்கு யோகாவோட பிளெக்சிபிள் தேவைப்படுது. யோகாவுக்கு வந்து இவங்களோட ரிஜிட்னஸ் அந்த ஸ்ட்ராங்னஸ் அவ்வளவுதான். இப்போ இந்த ஜாக்கி ஜான் படத்தில் பார்த்த ஒரு கிக் பாக்ஸிங் ஒரு படமே வந்தது. அதில் வந்து ஒரு ஜாக்கி ஜான் லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் சொல்லுவார், நீ வந்து ஒருத்தன் எதிராளி வந்து நம்மளை அடிக்கிறானாக்கா அவனை நீ அவன் கையோ காலெல்லாம் பார்க்கக்கூடாது, அவன் கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். அவன் கண்ணை பார்க்கும்போது அவன் அடுத்த மூவ் என்ன பண்ண போறான்னு உன்னால கெஸ் பண்ண முடியும்னு சொன்னான். அது உண்மையா? இப்போ நீங்கள் டான்ஸராகவும் இருக்கீங்க, கிக் பாக்ஸராகவும் இருக்கீங்க, யோகா மாஸ்டராகவும் இருக்கிறீங்க, இப்படி பல முக உங்கள்கிட்ட இருக்க அந்த திறமையை வச்சு நீங்கள் பல விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? என்ஜாய் தான் பண்ணுறீங்களா? அதிகமாக சார் சரி பிடிச்ச வேலை இருக்கனால ஹாப்பியாக இருக்கலாம் சார். கிக் பாக்ஸிங் எனக்கு அக்ரெசிவ்னஸ், அது ஒருத்தர் வந்து ரொம்ப சாந்தமாக இருந்தாலும் தப்பு, அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காது. ஈவனாக்கம் தப்புனா தப்புன்னு கேட்கணும், சரினா சரினா அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். பி ஏ கிங் சார், ராஜா மாதிரி இருக்கணும். போர்னா போர் சரி தெரியும், கரெக்ட். இது அங்க பிரச்சனை இல்ல, அங்க நான் சமாதானப்படுத்தும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நான் நீதிதான் பேசுறேன், நீதியும் பேசுறேன்.
நான் வந்து ரொம்ப சாந்தமான அதாவது சோடாபுட்டி கண்ணாடியும் கிடையாது, நான் பெருசா ஜாக்கி ஜான் புஸ்லியும் கிடையாது, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டா நான் ஒருத்தனை வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்றீங்க. உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தயார் பண்ணி அட்வான்ஸா நீங்க வெளியே அனுப்புறீங்கன்னா அவங்க காலேஜ்ல முடிச்சுட்டு வர எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலான டேலண்டோட இருப்பாங்க. ஆமா சார், நான் இங்க எடு பண்ணும் போது இப்ப எனக்கு என்ன நாலேஜ் கிடைச்சிருக்கோ அப்படி பசங்களுக்கு கொடுப்பேன். என்னென்ன ஃபுட் எடுக்கணும்? யோகால வந்து மூணு விதமான ஃபுட் டைப் சொல்றாங்க சார். ஒன்னு வந்து ராஜஸ்டிக் ஃபுட், தமஸ்டிக் ஃபுட், சாத்விக் ஃபுட். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவாங்க. ராஜஸ்டிக் ஃபுட் அப்படின்னா வந்து காரமான உணவுகள் சாப்பிடுறவங்க, அதாவது ராஜா போர் செய்யறவங்க சாப்பிடற உணவுன்னு சொல்றாங்க. அது தமஸ்டிக் ஃபுட் பேக்கட் ஐட்டம்ஸ், உப்பு காரமற்ற சாப்பாடு சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையை சாதாரணமா வாழ்ந்து யோகா பண்றது சாத்விக் ஃபுட் சாப்பாடு சொல்றாரு. ஆனா இந்த ஜெனரேஷன்ல வந்து அது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்குது. இப்ப சாத்விக் ஃபுட் உப்பு காரம் நான்வெஜ் இதெல்லாம் இல்லாம சாப்பிடறதுதான் யோகாவுக்கு சிறந்த உணவு நீங்க சொல்றீங்க. ஆனா அது அதை கடைபிடிக்கிறது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால வந்து இப்ப பேலன்ஸ் டைட்டா எது வேணா சாப்பிட்டுதான் சொல்றீங்க. சாத்தியம் இல்லைன்னு தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா சாத்விக் ஃபுட் சிறப்பு நல்லது. சொசைட்டில நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க, இவங்களுக்குலாம் இந்த யோகா வந்து ஹெல்ப் பண்ணுமா? நீங்க இந்த சொசைட்டிக்கு நீங்க ஏதாவது ஒரு லைன்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சேர்த்து விடுங்க. ஸ்போர்ட்ஸ் மேக் எ மேன் டிசிப்ளின். பேரண்ட்ஸ் பசங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும். அவருடைய பொண்ணான நேரத்தை நமக்காக ஒதுக்கி நமக்காக பல புதிய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி சார்.